தா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்ற திரியேக திருக்கடவுளின் திருப்பெயரே ஆமேன் தலைகளை தாழ்த்தி கத்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் கிருபை நிறைந்த பரிசுத்த கத்தாவே இந்த ஆசிர்வாதமான மனமகிழ்ச்சியின் நாளின் காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் எங்களுக்கு விடுதலையின் நாள் கொண்டாட்டத்தின் நாள் ஆசிர்வாதத்தின் நாள் காரணம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் விசுவாசத்தின் இருக்கிறவர் இந்த நாளுக்கொத்த ஒரு நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில சாவை வென்று ஜெயித்தெழுந்தீர் என்றளவும் ஜீவிக்கிற கத்தராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அந்த உணர்வோடு உம்முடைய பாதத்திற்கு நாங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அது எங்கள் மனமகிழ்ச்சியாகவும் எங்கள் பலமும் பலமுமாக மாறுகிறது அதற்காக ஸ்தோத்திரம் இந்த காலை ஆராதனையை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே தேவாவியானவர் நிறைவாக எங்கள் மத்தியிலே எழுந்தருளவும் இந்த ஆராதனையின் வழியாய் எங்கள் விசுவாச வாழ்வை நேர்வளப்படுத்திட வேண்டுமென்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் கருத்தோடும் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாளிலும் உம்மோடு ஐக்கியப்பட உம்மோடு இணைந்து கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று உணர்கிறோம் காரணம் எங்கள் வாழ்விலே எங்கள் சிந்தனைகளிலே சொற்களிலே செயல்களிலே அணுகுமுறைகளிலே உறவுகளிலே நாங்கள் தவறியிருக்கிறோம் உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் மறந்து வாழ்ந்திருக்கிறோம் உமக்கு தூரமாய் நாங்கள் சென்றிருக்கிறோம் ஆனாலும் கத்தர் எங்கள் பேரிலே மன மனதிறக்கமுள்ள கத்தர் உருக்கமுள்ள தேவன் எங்களை வாரி அனைத்து மீண்டுமா எங்களை தகு தகுதியாக்குகிறவர் கல்வாரின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனையின் வேலைக்கும் உடனான ஐக்கியத்திற்கும் எங்களை நிர் தகுதியாக்க வேண்டுமென்று ஜபிக்கிறோம் எங்களோடு இடைப்படும் இந்த ஆராதனையின் வழியாய் உம்முடைய திருப்பெயர் மாத்திரம் மாட்சிமை அடையட்டும் தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் சுவாமி ஆமேன் இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடி கத்தரை நிறைவோடு துதித்து காலை ஆராதனையை ஆரம்பிக்கலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் 演的。高。

You have had five husbands, and the man you now have is not your husband. What you have just said is quite true. Sir, the woman said, I can see that you are a prophet. Our ancestors worshipped on this mountain, but you Jews claim that the place where we must worship is in Jerusalem. Woman, Jesus replied, believe me, a time is coming when you will worship the Father neither on this mountain nor in Jerusalem. You Samaritans worship what you do not know, we worship what we do know, for salvation is from the Jews. Yet a time is coming and has now come when the true worshippers will worship the Father in the Spirit and in truth, for they are the kind of worshippers the Father seeks. God is Spirit, and His worshippers must worship in the Spirit and in truth. The woman said,

உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாங்கள் வருகிறோம் கத்தர் இந்த வெளியிலும் சேஷித்த வகையில் எங்களோடு இடைப்படவும் எங்கள் விசுவாச வாழ்வை நிறைவாய் வர்த்திக்க பண்ணவும் வேண்டுமென்று நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு பேசும் இடைப்படும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன் எனக்கு மிகவும் அருமையான திருச்சபையின் அன்பர்களே இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் நாம் திருச்சபையாக திருச்சபை குடும்பங்களாக ஒன்று கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி நாம் தியானிக்க நமக்கு தரப்பட்டிருக்கிற பொருள் வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல் என்பதாகும் வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல் என்பதாகும் ஆங்கிலத்தில் வர்ஷிப் செலப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த் என்பதாக அமைகிறது எனக்கு அருமையான திருச்சபையின் மக்களே கடவுள் நம்பிக்கை கொண்ட அனைத்து சமயத்திலும் வழிபாடு தொழுகை ஆராதனை மிக இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது குறிப்பாக கிறிஸ்தவ சமயத்தில் வழிபாடு தொழுகை என்பது இன்னும் சற்று ஆழமான அனுபவம் என்று நான் சொல்லுவேன் வழிபாட்டின் வழியாகத்தான் துருச்சபையின் வாழ்வும் வளர்ச்சியும் சாட்சி பகர்கின்றது ஆகவே வழிபாட்டை நிச்சயமாக ஒரு கொண்டாட்டமாகத்தான் நாம் காண வேண்டும் வேதத்தில் இந்த தொழுகை என்ற வார்த்தையை நாம் ஆகம புத்தகத்தில் முதலாவது பார்க்கின்றோம் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆப்ரஹாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் குறித்த மலைக்கு அழைத்து கொண்டு போய் அந்த இடத்தை நெருங்குகின்ற நேரத்தில் தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி இவனமாக சொல்லுகிறார் நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்ப வருவோம் தொழுது கொண்டு என்று ஆப்ரஹாம் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார் படையேற்பாடு எபிரேய மொழி மொழியிலே எழுதப்பட்ட ஒன்று ஆகினால இந்த எபிரேய மொழியிலே இந்த தொழுகையை ஷாக்கா என்ற வார்த்தையினாலே குறிக்கிறார்கள் அதனுடைய ஆங்கில அர்த்தம் என்ன என்றால் டவுன் தாழ பணிந்து வணங்குதல் என்பதாகும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிரேக்க மொழியிலே இந்த தொழுகையை ப்ராஸ்கினியோ என்று குறிப்பிடுகிறார்கள் அது மரியாதையின் நிமித்தமாக கரத்தை பற்றி முத்தமிடுதல் என்ற அர்த்தத்தை தருகிறது அன்பு கலந்த மரியாதையை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கும் அநேக இடங்களிலே அநேக மக்கள் தங்களுக்கு மிக பெரியவர்களை காணுகின்ற பொழுது மிகவும் அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் அவருடைய கரங்களைப் பற்றி முத்தமிட்டு அவர்களுக்கு கனத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த அர்த்தத்தை தான் இந்த இடத்துல வேதாகமும் குறிப்பிடுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதம் தொன்னூற்று ஐந்து நாம் அடிக்கடி நம்முடைய ஆராதனைகளிலே பாடுகின்ற ஒரு சங்கீதம் தொண்ணூற்று ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் பார்க்கிறோம் நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் நம்மை அழைக்கிறார் இந்த அழைப்பில் அடங்கியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஏராளம் என்று நாம் சொல்லலாம் இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய உணர்வையே இந்த அர்த்தங்கள் வெளிப்படுத்துகிறது கடமை அன்பு மரியாதை புகழ்தல் இணைதல் அதாவது கடவுளோடு ஐக்கியப்படுதல் போன்ற அர்த்தங்களை இந்த அழைப்பு நமக்கு தருகின்றது ஆனால் எனக்கு அருமையான கத்தருடைய மக்களே இன்றைக்கு இந்த தொழுகை அல்லது ஆராதனை என்பது வியாபார பொருளாகவும் அல்லது வித் வித்தை காட்டுவதை போன்ற ஒரு செயலாகவும் கேலிக்கூத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பல இடங்களிலே நாம் காணுகின்றோம் அப்படியானால் உண்மையான வழிபாடு என்பது என்ன என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது நாம் ஒன்றை உறுதியாக சொல்லலாம் நாம் அறிந்திருக்கிற கடவுளது தன்மை என்னதென்று தெரியாதபடியினாலேதான் தான் கூத்தாக்குகின்ற கூட்டத்தார் அல்லது வியாபார பொருளாக்க பொருளாக்குகின்ற கூட்டத்தார் இந்த தொழுகையை இவனமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு நாம் பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் நான்காம் அதிகாரத்தில் நாம் சமாரிய பெண்ணை நாம் சந்திக்கின்றோம் அந்த சமாரிய பெண் பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அந்த சமாரிய பெண் தான் வணங்குகின்ற கடவுளை பற்றின பூரண அறிவற்றவராய் காணப்பட்டதுனால அவருடைய தொழுகையில் அவருக்கே கேள்வி இருந்தது பிரச்சனை இருந்தது குழப்பம் இருந்தது ஆகினாலே தான் ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்தில் அவர் அந்த சமாரிய பெண் தனக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை வழிபாட்டின் தொடர்பான சந்தேகத்தை அங்கே எழுப்புகிறதை பார்க்கிறோம் அந்த கேள்வி வழிபடுகின்ற இடத்தை குறித்த கேள்வி அந்த சமாரிய பெண்ணின் இயக்கம் என்ன என்றால் எருசலேம் தேவாலயத்திற்கு தொழுகைக்காக நாங்கள் சமாரியர்கள் செல்ல தடை செய்யப்பட்டிருக்கிறோம் ஆனால் எருசலேமிலே தேவாலயத்திலே கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஏகமாய் யூதர்கள் சென்று வழிபடுகிறதை நாங்கள் காணுகிறோம் ஆனால் நாங்களோ எங்கள் சமாரிய பகுதியில் அமைந்திருக்கின்ற கெரிசிம் என்று சொல்லப்படுகிற மலையிலே நாங்கள் கடவுளை தொழுது கொண்டு வருகிறோம் ஆகினால நாங்கள் தொழுது கொண்டு கொள்ளுகின்ற இந்த வழி சரியா அல்லது நாங்களும் எருசுலேமுக்குத்தான் சென்று இந்த கடவுளை தொழுது கொள்ள வேண்டுமோ என்ற பல்வேறு குழப்பங்கள் கேள்விகள் அந்த அவரது இயக்கத்தில் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே இந்த சம்பவம் நடைபெறுகின்ற நேரம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடு மரண உயிர்த்தெழுதலுக்கு முன் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் இந்த சம்பாஷணைகள் உரையாடல்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமரண உயிர்த்தெழுதலுக்கு முன் நடைபெறுகின்ற ஒன்று அப்படியானால் அந்த பழைய ஏற்பாட்டில் சமாரியர்களாகட்டும் யூதர்களாகட்டும் வழிபட்டு கொண்டு வந்த அந்த கடவுளின் மேலான தன்மை என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமானால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற கேள்வியை எழுப்புவோமானால் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் ஆராதனைக்கு கடவுளை வழிபடுவதற்கு கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் தன்மை என்ன என்பதை நாம் முற்றிலுமாய் அறிந்திருக்க வேண்டும் பொதுவாக மூன்று இயல்புகளை கடவுளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் முதலாவது கடவுளுடைய இயல்பு தன்மை தன்மைஸ் என்ற அந்த ஆங்கில வார்த்தையை தமிழிலே மொழி திருப்புவோமானால் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இரண்டாவது அவருடைய இயல்பு தன்மை தமிழிலே சர்வ வியாபகர் எங்கும் பறந்து எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு கடவுள் மூன்றாவது அவருடைய இயல்பு தன்மை ஆம்னிஷியன்ட் ஆம்னிஷியன்ட் சர்வ பேரறிவு கொண்டவர் சர்வ பேரறிவு கொண்டவர் அருமையான தேவ ஜனமே ஆம்னி சர்வ வல்லமை உள்ள கத்தர் என்று நாம் சொல்லும்போது அந்த வல்லமையினாலே தான் அவர் இந்த உலகை படைத்தார் உலகில் உள்ள அத்துணை உயிர்களையும் படைத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் படைத்தார் இந்த சர்வ வல்லமையுள்ள கத்தர் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக நமக்கு வாழ்விடமாக இந்த உலகத்தையே உண்டாக்கி தந்திருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரங்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் ஆம்னி பிரசன்ட் என்ற அந்த சர்வ வியாபகர் எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர் நம் வாழ்க்கையின் மத்தியிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் இந்த உலகம் முழுவதிலும் அவர் பறந்து விரிந்து நிறைந்திருக்கிறார் ஆகினால அந்த உலகம் முழுவதிலும் உலாவுகின்ற அந்த கத்தர் நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிற கத்தர் நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் அவர் இருக்கிறார் ஆகினால அவர் சர்வ வியாபகர் மூன்றாவது சொன்னேன் ஆம்னிங்ஷியன்ட் என்று சொன்னேன் சர்வ பேரறிவு அவருடைய திருச்சித்தம் அவருடைய திட்டத்திலே தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதத்தில் பல இடங்களில் இந்த ஆண்டவருடைய பேரறிவை வேதத்தின் மாந்தர்கள் வெளிப்படுத்துகிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம் காண முடியும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவை நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று மூன்று முறை கேட்கிறார் அப்பொழுது பேதுரு மனம் கலங்கி மூன்று முறை தம்மிடத்தில் ஒரே கேள்வியை அன்பை குறித்த கேள்வியை ஆண்டவர் இயேசு கேட்டபடினால அவர் மிகுந்த வருத்தத்தோடு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அங்கே அவர் குறிப்பிடுகிற காரியம் நீர் எல்லாவற்றிலும் பேரறிவு கொண்டவர் மனிதனுடைய சிந்தனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆகினாலே நான் உம்மை நேசிக்கிறேன் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்பதாக அவர் சொல்லுகின்றார் எனக்கு அருமையான கத்தருடைய மக்களை நம் கடவுள் சர்வ வல்லவர் சர்வ வியாபகர் சர்வ பேரறிவு கொண்டவர் என்ற இந்த சிறிய அர்த்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மையே இவர் போற்றுக்குரிய கற்றர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் ஆகையினாலே இவர் புகழுக்குரியவர் அவரை உணர்ந்த அறிந்த நம்புகின்ற விசுவாச கூட்டம் தன் வாழ்நாள் முழுவதுமே அவருக்கே லா துதி கனம் மகிமை செலுத்துகிற மக்களாய் அவருக்கு முன் தாழ விழுந்து பணிந்து அவரை ஆராதிக்கின்ற மக்களாய் அவர் இருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது ஆகினால இந்த கத்தர் எத்தன்மையுடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது இயல்பாகவே அவருடைய மேலாண்மையை சாவரண்டி ஆஃப் காட் என்ற தன்மையை நாம் புரிந்து நம்முடைய ஒன்றுமற்ற தன்மையை உணர்ந்து அவருக்கு முன் நம்மை தாழ்த்த கூடும் இந்த புரிந்து கொள்ளுதலை தொடர்ந்து இந்த பகுதியில் மற்றொரு காரியத்தை மிக அருமையாய் கத்தர் வெளிப்படுத்துகின்றார் இந்த சமாரிய ஸ்திரியின் சந்தேகம் என்ன நாங்கள் கெரிசிம் மலையிலே கடவுளை தொழுது கொள்கின்றோம் யூதர்கள் எருசுலேமிலே தேவ தேவாலயத்திலே கடவுளை தொழுது கொள்கிறார்கள் எந்த இடத்திலே கடவுளை தொழுது கொள்வது சிறந்தது என்று அவர் கேள்வி எழுப்பும்போது இங்கே இயேசுவானவர் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இருபத்தி ஓராம் வசனம் நான்காம் அதிகாரம் யோவான் எழுதின சுபசேஷத்தில் சமாரிய ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்லுகிறார் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் யூதர்கள் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி இப்பொழுது பிதாவினுடைய மேலான தன்மையை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அருமையானவர்களே மனிதன் உருவாக்கப்பட்ட அந்த நாளிலே அவன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய நாசியிலே கத்தர் ஆண்டவர் தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனிதன் ஜீவாத்துமாவானான் ஆவி என்பதற்கு சரியான தமிழ் அர்த்தம் என்ன என்றால் உயிர் என்பது ஆக தேவன் தம்முடைய ஆவியை மனிதனுடைய நாசியிலே ஊதினார் அவன் உயிருள்ளவனானான் ஜீவ ஆத்மாவானான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகினாலே கத்தர் இவண்ணமாய் நம்மிலே அவருடைய வாழ்வை ஜீவனை நம்மிலே வைத்து நம்மை உயிருள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார் ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் உயிரூட்டப்பட்ட நாம் நம்முடைய ஆவியிலே ஆவியான கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும் ஆவியிலே நாம் மறித்து போய் இருந்தோம் ஆகினாலே தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் இப்பூ உலகிலே வந்தார் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அடுத்தவைகளை குறித்து போதித்தார் பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தினார் மனம் திரும்புதலை முக்கியத்துவப்படுத்தினார் அதற்கு உதவியாக அவரே தம்மை சிலுவையில் அர்ப்பணித்து மர மரணத்தை ஏற்று ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாவது நாள் சாவை வென்றவராக ஜெயித்தெழுந்தார் ஆகினால இந்த கடவுளை ஜெயித்தெழுந்த இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரண உயிர்த்தேறுதலின் வழியாக நம்மை பிதாவோடு மீண்டும் அவர் ஒப்புரவாக்கி இருக்கிறார் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிற நாம் ரட்சிப்பிலே நிலைத்திருக்க மீண்டும் தூயாவியானவர் நம் பேரிலே ஊற்றப்பட்டார் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே நான் சற்று முன் கடவுளை பற்றி சொன்னது பழைய ஏற்பாட்டின் கால நிலை ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய சிறுவேலராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் வழிபடுகின்ற அல்லது நாம் தொழ வருகின்ற நாம் ஆராதிக்க வருகின்ற கடவுள் எப்படிப்பட்டவர் யார் என்ற கேள்வியை மீண்டும் நம்மிலே எழுப்ப நாம் அழைக்கப்படுகின்றோம் கடந்த ஞாயிறன்று கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாக நாம் திருத்துவ ஞாயிற்றை நாம் கொண்டாடினோம் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் என்ற திரியேக கடவுளை குறித்த விளக்கத்தை நாம் அந்த நாளில பெற்றுக்கொண்டோம் நாம் இன்றைக்கு வணங்குகின்ற கடவுள் யார் என்ற கேள்வி எழுப்புவோமானால் நாம் வணங்குகின்ற கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக கடவுள் இந்த பிதாவாகிய கடவுள் நம்மை சிருஷ்டித்தார் அவருடைய அன்பு பூரணமாய் நம்மிலே வெளிப்படுகிறது குமாரன் பாவத்தில் தேவனுக்கு தூரமாகி போன மனித குலத்தை மீட்க மீட்பின் கத்தராக வந்தவர் அவர் உயிர் தந்து ரத்தம் சிந்தி மறித்து உயிர் உயிரோடு கூட எழுந்து நம்மை பிதாவோடு கூட அவருடைய ரத்தத்தின் மூலமாக கழுவி இணைத்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர் ஐம்பதாவது நாளிலே பொழியப்பட்ட பரிசுத்தாவியானவர் உடன் இருக்கிற கத்தர் நம்மை தைரியப்படுத்தி நமக்கு பலன் அழுன் பலன் அளிக்கின்ற கர்த்தர் தெய்வன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியையே தந்திருக்கின்றார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது வேதம் மரண மரணத்தினின்று நம்மை விலை விலைக்குறையம் கொடுத்து தம்முடைய குமாரனையே ஒரே பேரான குமாரனையே கொடுத்து நம்மை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி செலுத்த பலனேந்து சாட்சியின் ஜீவியத்தில் நம்மை வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த குமாரனாகிய கடவுளை போற்ற நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம் கடவுளை ஆராதிக்க வருகின்றோம் ஆகினால அவ்வண்ணமாக வருகின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களை ஆவியாயிருக்கிற அந்த கத்தரோடு நாம் இணையத்தக்கதாக ஆவியிலே இணையத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகின்றோம் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் ஆழத்தை ஆழம் கூப்பிட வேண்டும் ஆவியிலே நம்ம எல்லாரும் கத்தரோடு இணைந்தவர்களாய் இந்த தொழுகையில் நாம் இணைய வேண்டும் அந்த தொழுகை உண்மையோடு இருக்க வேண்டுமானால் இந்த நாம் வணங்குகின்ற அந்த திரியேக கடவுள் யார் அவருடைய தன்மைகள் என்ன அவர் எவ்வண்ணமாக நம் வாழ்க்கையில் நம்மோடு இடைப்படுகிறார் நமக்கு என்னவெல்லாம் அவர் செய்கிறார் என்று ஒவ்வொரு நாளிலும் எண்ணி எண்ணி பார்ப்போமானால் ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சென்று அவரை மனநிறைவோடு நிறைவோடு ஆராதிப்போம் வாழ்வின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துவோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு அல்லேல்வியா பாடல்களை பாடி அவருக்கே லா துதி கணம் மகிமையை நாம் செலுத்துவோம் ஆகினாலே எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு தொழுகை என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்றோம் தொழுகை என்பது ஒரு கொண்டாட்டம் என் ஆண்டவர் என்னில் அன்பு செய்கிறார் எவ்வளவு மகிழ்ச்சி என் ஆண்டவர் என்னை மீட்கிறவர் எவ்வளவு பெரிய அகமகிழ்ச்சி என் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்துகிறவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிற கத்தர் என் திரியேக கத்தர் என்பதை உணரும் நிலையிலேயே நாம் வாழ்வின் ஆழத்திலிருந்து இந்த கத்தருக்கு முன்னதாக தாழ விழுந்து பணிந்து அவரை ஆராதிப்போம் என்பதிலே சந்தேகமில்லை கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த உணர்வு நம்ம எல்லாரும் இந்த ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இணைந்து வருகின்ற ஒரு சிந்தனை நாம் கடவுளுடைய வீட்டார் நாம் கடவுளுடைய குடும்பத்தார் கடவுளே நமக்கு தலைவர் என்ற உணர்வு திரியேக கடவுளே நம் நமக்கு தலைவர் என்ற உணர்வு நமக்கு வருகிறது கிரேக்கத்தில் புதிய ஏற்பாட்டிலே ஒரு வார்த்தை கொய்னோனியா என்ற வார்த்தை அது ஐக்கியத்தை அது உறவை அதன் மேன்மையை வெளிப்படுத்துகின்ற வார்த்தை இந்த ஒன்றிணைந்து வந்த ஒரே குடும்பம் என்ற உணர்வில் இணைந்து வந்த ஆதி திருச்சபை அந்நாட்களில் என்ன செய்தது அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் பாருங்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அங்கே சுயநலம் இல்லை கடவுளின் வீட்டார் கடவுளின் குடும்பம் என்ற உணர்வு நமக்குள் ஏற்படும் பொழுது அங்கே எனக்கென்று நான் வாழாமல் பிறருக்கென்றும் கடவுளுக்கென்றும் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன் நாற்பத்தி நான்காம் வசனம் அப்போது சில ரெண்டாம் அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய அழைப்பாக அமைகிறது ஒரு சாட்சியாக அமைகிறது மாத்திரமல்ல நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் பாருங்கள் அவர்கள் ஆதி திருச்சபின் விசுவாசிகள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள்தோறும் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே அந்த உணர்வு அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நம் வாழ்க்கையில் போது எவ்வளவு ஆசிர்வாதம் நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் பகுதியாக நிருப பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் அதன் கடைசி வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அந்த திருக்காட்சியில் கத்தர் அவரை ஆராதிக்கின்ற மக்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார் பாருங்கள் கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சுத்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சுருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது அதனால கத்தர் நாம் இந்த உணர்வோடு கத்தரை முழுமையுமாய் புரிந்து கொண்டவர்களாய் அறிந்து கொண்டவர்களாய் விசுவாச அனுபவமாய் அவரை நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படவும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய பாதத்திலே சென்று மனநிறைவோடு அவரை வழிபடவும் அந்த வழிபாட்டையை கொண்டாடுகின்ற ஒன்றாகவும் நாம் பெற்றிட அகமகிழ்ந்துட நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்படிப்பட்ட உணர்வை புரிந்து கொள்ளுதலை கத்தர் நமக்கு தந்து நம்மை தொடர்ந்தும் ஆசிர்வதித்து வழிநடத்துவராக எல்லாம் வல்ல பராபரன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கே எல்லா துதி கனம் மகிமை சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது கேள்வி இருக்கிறது இந்த நம்முடைய திருச்சபையின் கதவுகள் எப்பொழுது திறக்கப்படும் என்று இன்னும் நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த வழிபாட்டு தலங்களை குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் எடுக்க எடு எடுக்கவில்லையாததால் நாம் உடனே ஆலய ஆலயங்களை திறந்து வழிபாடுகளை ஆரம்பிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம் ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக எனக்கு அன்பு என் என் அன்புக்கு திருச்சபையின் மக்களே விசுவாசிகளே ஒவ்வொரு நாளும் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிறன்றும் நீங்கள் ஆலய உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் இல்லத்தையே ஒரு ஆலயமாக மாற்றி இன்றைக்கு நாம் சிந்தித்த வண்ணமாய் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது அந்த விசுவாசத்தை கொண்டாட நான் உங்களை அழைக்கின்றேன் கத்தர் நம்மை அதன் வழியாய் நம்முடைய விசுவாசத்தை வளப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக ஐக்கிய குழுக்கள் ஜூன் மாதத்தில் நாம் வந்துவிட்டபடியினால செயல்பட ஆரம்பித்து கொண்டிருக்கிறது ஞாயிறு பாடசாலை மற்றும் யங் கப்புள்ஸ் ஃபெலோஷிப் போன்றவைகள் ஆன்லைன் மூலமாக அவர்கள் ஐக்கிய குழுக்களின் அங்கத்தினர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மற்ற ஐக்கிய குழுக்களும் நீங்கள் திட்டங்களை தீட்டி நீங்கள் அவனமாக மக்களோடு உங்கள் அங்கத்தினர்களோடு உறவு கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எவ்வகையிலாவது கத்தர் நாமம் மகிமைப்பட வேண்டும் கத்தருடைய விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் அடுத்து இந்த ஆண்டின் துவக்கத்திலே நான் நாம் மூன்று திருச்சபை திட்டங்களை குறித்து நாம் திருச்சபைக்கு அறிவித்து அதை குறித்து தொடர்ந்து ஜெபித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒன்று கிராம ஆலய கட்டுமான பணி செய்யூரிலே அந்த பணியை செய்ய நாம் ஜபித்து அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் அடுத்து நம்முடைய பனித்தளம் செம்மஞ்சேரியிலே இரண்டாவது அடுத்த ஆலயத்தை கட்ட நாம் வேண்டுமென்று தீர்மானித்தோம் மூன்றாவது நாம் திருச்சபைக்கான பிரத்யேக கல்லறை தோட்ட நிலம் வாங்குவது என்ற மூன்றாவது திட்டத்தையும் முன்வைத்தோம் அன்பானவர்களே கத்தர்கு ஸ்தோத்திரம் செம்மஞ்சேரி பகுதியில் அந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது ரூஃப் வரையிலும் சுவர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறது இப்பொழுது பணிக்கு ஆட்கள் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பது கடினமாக இருக்கின்றபடியினாலே அதற்குரிய ஆட்கள் வர வரவேண்டி இருப்பதனால சற்று வேலை நின்றிருக்கிறது நம்முடைய தரையிலே ப்ளூ மெட்டல் கான்கிரீட் நாம் போட்டு சென்டரிங் அடித்து ரூஃப் போட வேண்டும் அதை தொடர்ந்து தான் மற்ற வேலைகள் ஆனாலும் இணை இணை இணைந்து மரவேலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் ஜபித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த ஆலய கட்டுமான பணிக்காக உங்கள் உதாரத்துவ காணிக்கைகளை தர நான் உங்களை ஞாபகப்படுத்தி கேட்கின்றேன் இரண்டாவது செய்யூர் கிராமத்தில் ஆலயம் கட்ட சில தடைகள் இருக்கிறது கூடிய விரைவில் அந்த தடைகள் நீக்கப்பட எல்லா முயற்சிகளும் பேராய அளவிலும் உள்ளூர் திருச்சபையின் அளவிலும் அது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சீக்கிரத்தில் அங்கே பணி ஆரம்பிக்கும் மூன்றாவது செமெட்ரி நம்முடைய கல்லறை தோட்டத்திற்கான இடம் வாங்குகின்ற முயற்சி கத்தருடைய பெரிதான கிருபியினால் ஓரளவுக்கு முழுமை பெற்றுக்கொண்டு வருகிறது இந்த வாரத்தில் கூடுமானால் நான் சிறப்பாக பிரத்யேகமாய் அதை குறித்த விளக்கங்களோடு நான் இதே இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு உங்களை சந்தித்து அதை குறித்து உங்களுக்கு அறிவிப்பேன் அந்த அறிவிப்பை கூடிய விரைவில் நான் உங்களுக்கு தருவேன் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன் மற்றபடியாக நாம் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் காண முடியவில்லை ஆனாலும் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் தொடர்ந்து கத்திற்குள் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் தேசத்திற்காக நம்முடைய இந்திய தேசத்திற்காக உலகளாவிய நிலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சென்னையிலே இந்த கொரோனா தொற்று மிக உச்ச நிலையை இந்த நாட்களிலே அடைந்து கொண்டிருக்கிறது நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசாங்கம் சொல்கிற வண்ணமாக அனைத்து காரியங்களையும் கடைப்பிடிப்போம் நாம் தேசத்திலே வாழுகிறவர்கள் தேசத்தின் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் உண்மையான தேவை இருக்கும் பட்சத்தில் மாத்திரம் வெளியிலே செல்லுவோம் மற்றபடி வீட்டிலேயே தங்கி நம்மை காத்து கொள்வோம் தேசத்தையும் நாம் காத்து கொள்வோம் உலகளாவிய பொருளாதார தேக்கத்தை குறித்து நாம் தொலைக்காட்சிகளிலே அறிந்து கொண்டு வருகிறோம் ஆகினால நாம் பொதுவாக உலகத்துக்காக உலகத்தின் செயல்பாடுகளுக்காக பொருளாதார தேக்க நிலைக்காக நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நிலைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் காணிக்கைகளை குறித்து நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை வழிபாட்டுக்கு வந்து நாம் எவ்வண்ணமாக செயல்படுவோமோ அதே வண்ணமாக நீங்கள் தொடர்ந்து செயல்பட நான் உங்களை அழைக்கிறேன் எப் நீங்கள் எப்பொழுதும் என்னோடு கூட தொடர்பே தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி எண் நம்முடைய சர்ச் பெல்ஸில் இருக்கிறது அலைபேசியோ அலைபேசி எண்ணிலே என்னோடு கூட தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளலாம் நானும் செயலர் பொருளரும் எப்பொழுதும் உங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆயுத்தமாய் நாங்கள் இருக்கிறோம் இந்த பகுதியாக நீங்கள் இந்த வழியில் செல்லும் பொழுது திருச்சபையில் வந்து நீங்கள் காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறவர்கள் செலுத்த நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன் கத்த தொடர்ந்தும் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பரிசுத்த மெய் விவாக அறிக்கை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அடையாறு குருசேகரம் ஜபவீடு ஆலயமாகிய நமது ஆலயத்தை சார்ந்த டாக்டர் எஸ் லெனார்ட் ஏப்ரஹாம் மற்றும் திருமதி ராணி லெனார்ட் அவர்களுடைய அருமை மகள் செல்வி சூசன் லெனார்ட் என்பவரும் கோயம்புத்தூர் தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் குருசேகரம் சூலூர் சிஎஸ்ஐ ராபர்ட்சன் மெமோரியல் சென்டினரி ஆலயத்தை சார்ந்த திருவாளர் சிசில் ரோமன் மற்றும் திருமதி சூசன் சிசில் அவர்களின் அருமை மகன் செல்வன் கென்னத் லாய்டு சிசில் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள பெரியோர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன் இவர்கள் இருவரையும் இப்பரிசுத்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் கத்தாவே திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற இரு குடும்பங்கள் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகள் இருவரையும் உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் கத்ததாமே திருமண ஆராத ஒழுங்குகள் எல்லாவற்றையும் ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய வகையில் தங்களை ஆயத்தப்படுத்த அருள் தாரும் பற்பல தடைகள் மிகுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனமகிழ்வோடு மன நிறைவோடு இந்த திருமணம் உம்முடைய பிரசன்னத்தோடு நடைபெற கத்தர் உதவி செய்வீராக பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஒழுங்குகளை ஆசிர்வதியும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏ சுரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன் நாம் தொடர்ந்து இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம்முடைய திருச்சபையின் விசுவாசிகளை நாம் வாழ்த்தும் வண்ணமாக அவர்களை நினைவு கூறுவோம் கத்தர் இந்த புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசிர்வாதமாக தந்திருக்கிறார் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் தொடர்ந்தும் கத்திற்கு மகிமையாய் அவர்கள் வாழ கத்த அவர்களுக்கு அருள் செய்வாராக அமேன் முடிவு பாடலாக அனைவரும் எவ்வண்ணமாக கர்த்தரே என்ற பாடலை நாம் கர்த்தருக்கு மகிமையாய் பாடுவோம் அப்பொழுது நாம் இந்த நாளுக்குரிய காணிக்கைகளை நம்மிடங்களிலேயே நாம் சேகரிப்போம் நாம் ஜெபிப்போம் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த கத்தாவே இந்த ஆசிர்வாதமான காலை வேலைக்காக எங்கள் மத்தியிலே நேர் பிரசனராய் இருந்து இந்த ஆராதனையின் வேலையில் எங்களோடு இடைப்பட்டமைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி பல நேரங்களிலே நாங்களும் கூட வழிபடும் வழிபடும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் ஆராதிக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதங்களிலே உம்முடைய ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் உணர்வுள்ள அனுபவ பூர்வமாய் கத்தரை இன்னாரென்று அறிந்து தொழுது கொள்ளாமல் கடமைக்கென்றும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து தீர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் பல நேரங்களிலே ஆலயத்திற்கு வந்து சென்றிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தொழுகையை குறித்த விளக்கத்தை நிறங்களுக்கு தந்தீர் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆமாண்டவரே எங்கள் கத்தர் எப்படிப்பட்டவர் எப்படி மேலாண்மை கொண்டவர் எவ்வகையிலே அவர் உயர்ந்திருக்கிறவர் என்பதை நாங்கள் முழுமையுமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் உம்முடைய வார்த்தைகளின் வழி எங்களோடு நேர் இடைப்படுகின்றேர் உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நிறைவோடு உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து உம்மை போற்றுகிறோம் உம்முடைய குணநல பண்புகளுக்காக உம்மை துதிக்கின்றோம் மாத்திரமல்ல உம்மோடு இணைய தடையாயிருக்கக்கூடிய பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் உம்மோடு ஐக்கியப்பட்டு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகின்றோம் அந்த பாவ அறிக்கையின் நேரத்தை பிழை உணருகின்ற நேரத்தை நாங்கள் பிரத்யேகமாய் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் திருமறையை நாங்கள் வாசிக்க கேட்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுடைய வார்த்தை என்கின்ற உணர்வை தாரும் பயபக்தியோடு அந்த வார்த்தைகளை கேட்டு அதன் தியானத்தில் எங்களை உட்படுத்த எங்களுக்கு அருள் தாரும் தொடர்ந்தும் எங்களுக்காகவும் பிறருக்காகவும் ஜெபித்து அதன் வழியாக எங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்க உதவி செய்யும் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணைக்கென்று நாங்கள் குடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு தந்த விடுதலையை நாங்கள் கொண்டாடுகிறோம் பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்து என்கின்ற ஆசரிப்பு கொண்டாட்டம் எங்கள் வழிபாடே ஒரு கொண்டாட்டமாய் அமைய மகிழ்ச்சி நிறைந்ததாய் அமைய பேரானந்தத்தை எங்களுக்கு தரக்கூடியதாய் அமைய கத்தர் உதவி செய்வீராக ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் நாங்கள் ஓடி வர ஆண்டவரே உண்மை உம்மை சந்திக்கும்படியாய் வர உம்முடைய பாதத்தில் அகமகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் திருச்சபை குடும்பத்தார் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் கத்தர் தாமே பலவீனத்தில் பலனாய் இருப்பீராக சோர்ந்து போகிற நேரங்களில் நம்முடைய வாக்கு எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக பாதை தெரியாது தவித்து திகைத்து நிற்கின்ற பொழுது முன் செல்கிற தெய்வமாயிருந்து எங்கள் கரங்களை பற்றி நிறங்களை வழி வேண்டுமென்று நாங்கள் செபிக்கின்றோம் கத்தாவை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து முறையிடுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கத்தர் செவிசாய்த்து ஏற்ற பதிலை உங்களுடைய சுத்தத்தின்படியே எங்களுக்கு தந்திட நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா எங்கள் திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் கிளை சபை குடும்பங்கள் சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்றோம் எங்கள் திருச்சபையின் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம் கத்தருடைய தொடர்ந்த ஆதரவும் அரவணைப்பும் ஆசிர்வாதமும் பராமரிப்பும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களுக்கு அருளப்பட ஜெபிக்கிறோம் சுகம் பெல்லன் ஜீவன் சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு தாரும் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காணுகின்ற உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கின்றோம் தங்கள் வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பிரசவத்துக்காக நின்று கொண்டிருக்கிற தாய்மார்களுக்காக திருமணத்துக்காக நின்று நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தர் என்றும் மாறாதவராய் மகிமையின் தேவனாய் இருப்பீராக எங்களை ஆசிர்வதியும் சுவாமி தொடர்ந்துபடி நடத்தும் கேட்டவைகள் கேட்க மறந்தவர்களை தாரும் ஆண்டவரே திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட பிள்ளைகளை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் திருமண ஒழுங்குகளை கத்த நேர்த்தியாய் நிறைவாய் அவர்களுக்கென்று அமைத்து தருவீராக மீண்டுமாய் உமக்கே எல்லா துதி மகிமை புகழ்ச்சியை செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமேன் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கத்தருடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் அரவணைப்புக்கும் ஆசிர்வாதத்துக்கும் உங்கள் அனைவரையும் உங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் சகலத்தையும் அர்ப்பணிக்கின்றோம் கத்து உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய திருமுக ஒளி பிரகாசத்தை உங்கள் எல்லார் பேரிலே உங்கள் குடும்பங்களின் பேரிலே பிரசனமாக்கி என்று சதா நாட்களிலும் நற்சுகம் பெலன் ஜீவன் சமாதானம் ஆசிர்வாதம் நிறைவாய் கட்டளையிட கடவர் தொடர்ந்து நிறைவு பாடலாக தெய்வ ஆசிர்வாதத்தோடு என்ற பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம் கத்தர் உங்களோடு இருப்பாராக அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக சமாதானத்தோட தொடர்ந்து நம்முடைய வாழ்வை கொண்டு செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்